Hello friends, welcome to our channel Mrs. Malasundar. Ippa pathinga superana naan recipe with matar paneer eppadi pandrathu abdingiradha pathi paakalam. First pathinga naan pandrathukaga yeast vanda activate pannirlam. Adukaga oru bowl la pathinga 1 teaspoon kitta sugar add pannirken. Konjama thanni add panni ippa indha sugar vanda indha thannila nalla karaira madri mix panni vittukta. Ippa na indha thannila vanda 1/2 teaspoon kitta yeast add panni nalla vanda mix panni vittu ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்காக வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணனும் ரொம்ப வந்து ஹாட்டா இருக்க கூடாது மிதமான சூட்ல இருக்கணும் இப்போ வந்து இத நல்லா mix பண்ணியாச்சு இத வந்து ஒரு 1/2 hour ரெஸ்ட்ல விட்டுறலாம் 1/2 hour-க்கு அப்புறம் பாருங்க ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம நான் பிரப்பர் பண்றதுக்காக மாவு வந்து ரெடி பண்ணி வெச்சிரலாம் நான் வந்து 200 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதல தேவையான அளவு salt ஆட் பண்ணிட்டேன் once இத நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட் வந்து இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப நான் பண்றதுக்காக மாவு வந்து ஃபுல்லா திரட்டியாச்சு இப்ப நம்ம இந்த மாவை வந்து ஒரு 1 hour கிட்ட ரெஸ்ட்ல விட்டுறலாம் இப்ப வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிரலாம் நான் வந்து গ্যাস ஆன் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாய் வந்து நல்லா சூடாயிருச்சு இதுல 2 கியூப் வந்து பட்டர் ஆட் பண்ணிருக்கேன் இந்த பட்டர் ஃபுல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 லவங்கப்பூ ஒரு ஸ்டார் அனிஷ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி லைட்டா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கறேன் இப்ப இதல ஒரு 5-6 பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அத ஆட் பண்ணிட்டேன் 5 முந்திரி பருப்பு அதையுமே ஆட் பண்ணிட்டேன் 2 துண்டு இஞ்சி இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கறேன் இப்ப நான் இதல ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கறேன் இப்ப இத நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கறேன் இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வதங்கி வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் நமக்கு நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல ஃப்ரை ஆயிருச்சு இப்ப இதல தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கறேன் நான் வந்து 3 பெரிய தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இத இதல சேர்த்து நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கறேன் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு 70% குக்க ஆனாலே போதும் இப்போ நான் வந்து গ্যাস ஆஃப் பண்ணிடுறேன் গ্যাস ஆஃப் பண்ணிட்டு இதோட ஹீட்லாம் போனதுக்கு அப்புறம் இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் நைஸா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இது நமக்கு ரெடி ஆயிருச்சு இதுக்கு அப்புறம் வந்து நம்ம மீதி process எல்லாமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ গ্যাসக்கு மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் இந்த பாத்திரம் வந்து நல்ல சூடாயிருச்சு 2 கியூப் வந்து நான் பட்டர் சேர்த்திருக்கேன் இந்த பட்டர் வந்து நல்ல மெல்ட் ஆகணும் இப்போ இதல வந்து ஒரு பிரியாணி இல 2 லவங்கப்பூ ஒரு ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதைய வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க விழுதை வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் இந்த விழுது வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணிய வந்து சேர்த்துக்கோங்க நான் மிக்ஸி ஜாரை வந்து அலசி 2 டைம் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கறேன் இப்போ இதல மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் 1/2 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நமக்கு போகணும் அதுவரை வந்து நம்ம இத குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதல பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்ததனாலோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டாணி ஆட் பண்ணிட்டு நான் எல்லாமே நல்லா mix பண்ணி விட்டுட்டேன் mix பண்ணி விட்டுட்டு ஸ்பாட்சுலா வச்சு இந்த ஓரத்துல இருக்க எல்லா கிரேவியுமே வந்து நல்லா வைப் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இத நம்ம மூடி போட்டு ஒரு 15 minutes குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம்
பாருங்க இந்த மட்டர் பன்னீர் வந்து நமக்கு நல்லா ரெடி ஆயிருக்கு. இந்த கிரேவி வந்து நல்லா திக்கா ரெடி ஆயி வந்திருக்கு. இப்போ வந்து ஒன்ஸ் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் 2 teaspoon கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா ஆட் பண்ண வேண்டாம், இது வந்து ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறதுனால இன்னுமுமே கூட கிரேவி வந்து நல்லா திக்காக ரிச்சாக வந்து கிடைக்கும். ஒன்ஸ் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து பன்னீர்லாம் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. பன்னீர் வந்து ஆட் பண்ணிவிட்டு பன்னீருக்கு மேலே கிரேவி படுற மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஆஷாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆஷாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் எல்லாமே வந்து உடஞ்சிரும். பன்னீர் வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு 1 minute வந்து குக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பன்னீர் எல்லாமே வந்து உடஞ்சி குழஞ்சிரும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பன்னீர் வந்து நம்ம ஹீட்டில் போட்ட உடனே நல்லா வந்து உப்பி வரும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஒரு பன்னீருக்கும் இன்னொரு பன்னீருக்கும் இடையில வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு 1 minute வந்து குக் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மட்டர் பன்னீர் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டர் பன்னீரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டர் பன்னீருக்கு வந்து நான், சப்பாத்தி, பூரி இது எல்லாத்தோடவும் சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டர் பன்னீர் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து நான்கான மாவை வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த மாவு பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்சப்போ ரொம்பவும் குட்டியாக இருந்தது, இப்போ நல்லா வந்து உப்பி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாவுலேருந்து குட்டியாக ஒரு உருண்டையை எடுத்து நல்லா வந்து உள்ளங்கையில் வச்சு ஒரு பால் மாதிரி ஷேப்பில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து தின்னாக தான் தேய்க்க போகிறேன். எந்த அளவுக்கு வந்து தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தின்னாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ரொம்ப தின்னாக இருந்தால் தான் வந்து பிடிக்கும். எனக்கெலாம் வந்து நான் வந்து நல்லா தடிமனாக இருந்தால் தான் பிடிக்குமே. நான் வந்து இந்த அளவுக்கு தின்னா வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன். மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மாவு எல்லாமே வந்து நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா தவா சூடு பண்ணி வச்சுருந்தேன். தவாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த நானை வந்து தவாவுக்கு மேலே போட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த நான்க்கு மேலே கூட நீங்கள் பட்டரை வந்து ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி தவாவில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன், அதுவே வந்து எனக்கு போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து நமக்கு நல்லா ஃபுல்கா மாதிரி உப்பி வரும். மாவு வந்து நீங்கள் பிசைஞ்சு அதை வந்து ஒரு 2 hours கூட ரெஸ்ட்டில் விடலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து 2 hours ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா வந்து நான் ஃபுல்கா மாதிரி உப்பி சாஃப்டாக வந்து நமக்கு நான் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இந்த நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்து ஒரு ஃபுல்கா மாதிரி அப்படியே வந்து நல்லா உப்பி வருதுன்னிட்டு. இப்போ இந்த நான் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நான் வித் மட்டர் பன்னீர் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த நான் வித் மட்டர் பன்னீர் காம்பினேஷன் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது. இதை வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளோட சேனலில் வடகம் ரெசிபி வந்து போட்டிருந்தேன்.
நான் வந்து வடகம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை டெய்லியுமே வந்து வெயிலில் காய வச்சிட்ருக்கேன். டெய்லியுமே வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா பிடிச்சி பிடிச்சி காய வைக்கணும். இந்த வடகம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளும் காயறதுனால லூஸ் ஆகும் நமக்கு அந்த பாலு. நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சி வைக்காமல் அப்படியே வெயிலில் வச்சிட்டோன்னா இந்த பால்ஸ் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். வெயிலில் வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி டெய்லியுமே இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி காய வைக்கணும். இதை வந்து ஒரு 10 டேஸ்க்கு நம்ம நல்லா வந்து காய வைக்கணும். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போயிருந்தேன். நான் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். அந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு நான் எப்படி வந்து மேக்கப் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து ஃபுல்லாக இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் வந்து கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸில் எல்லா இடத்துலையும் டாட் டாட்டாக வந்து வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் வந்து லைட்டாக அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டு அப்படியே வந்து டேப் பண்ணி விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபுல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம் வந்து லைட்டாக எடுத்து என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக இடத்துலையும் டாட் டாட்டாக வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் க்ரீமே நமக்கு நல்லா ட்ரை ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காம்பாக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். காம்பாக்ட் பவுடர் வந்து லைட்டாக எடுத்து அப்படியே வந்து டேப் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம வந்து ஃபேஸில் எதை அப்ளை பண்ணாலுமே சரி டேப்பிங் மெத்தட் தான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணோம். அப்படியே வந்து கை வச்சு ரப் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து மேக்கப் எப்போவுமே வந்து போடக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐலைனர் வந்து 2 ஐஸ்லேயுமே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து 2 ஐஸ்லேயுமே ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜோல் இதையுமே வந்து 2 ஐஸ்லேயும் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ காஜோலையுமே 2 ஐஸ்லேயும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்காரா இதையுமே வந்து 2 ஐலிட்லேயுமே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஐலிட்லேயுமே மஸ்காரா ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய 2 ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து லிப்ஸ்டிக் அதையுமே வந்து லிப்ஸில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பொட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் மேக்கப் லுக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டைலு நான் வந்து இன்றைக்கி பன் தான் வந்து போட போகிறேன். எனக்கு வந்து ஆஃப் பன் ஃபுல் பன் இது எல்லாமே ரொம்பவும் பிடிக்கும். பட் என்னோடது பார்த்திங்கன்னா வேவியான ஹேரு. ஸோ நான் ஆஃப் பன் ஃபுல் பன் எது பண்ணாலுமே அந்த ஹேர்ஸ்டைல் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியாது. ஸோ நான் அவ்வளோவும் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி போனிடெயில் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முடியை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா சிக்கி இல்லாமல் வாரி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போனிடெயில் வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து ஹேரை வந்து அப்படியே சுருட்டிக்கிறேன். நான் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபுல்லாமே சுருட்டி அப்படியே வந்து உள்ளே வச்சு ஒரு பின் வந்து குத்திடலாம். அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரே ஒரு பின் போதும், அதை வந்து குத்திட்டேன். இப்போ வந்து ஹேர்ஸ்டைல் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டில் ஒரு சூப்பரான சிம்பிளான மேக்கப் லுக் வந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்து இந்த ஹேர் பன் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நெக் செயின் வந்து வியர் பண்ணியிருக்கணும். பட் நான் மறந்துட்டேன். ஹேர் பன்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது. லாஸ்ட்டாக வந்து அதையுமே போட்டுட்டு தான் போனேன். இந்த மேக்கப் லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மேக்கப் ப்ராடக்ட்ஸையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய்.